वेलकम टू रैंडम चैनल इन द वीडियो हीरो सीपीएल टी ट्वेंटी मैच बिटवीन सेंट किटीज वर्सेस जमैका तलिवास एसकेएन वर्सेस जमैका सो इन द वीडियो की स्टैट की प्लेस अब फर्स्ट बैटिंग यार सेकंड बैटिंग यार और स्ट्रेटजिकल प्लान बिकॉज स्पिन ट्रैक आटे वाला मैचों सो होपफुली वीडियो फुला पांगेफा यूस्फुला सो अदलाम नम्बर और 14 प्लेयर्स कॉन्सट्रेट पड़पो बिकॉज 14 प्लेयर्स कॉन्सट्रेट पड़ा लॉजिक वो 14 प्लेयर्स लॉजिक वो नम्बर कॉन्सट्रेट पड़ा अट्लीस्ट जीएल ना रैंक वो समटम्स वो एस पर् रेकार्ड नम्बर पाक रेकार्ड बड़े पोचना कंपा जीएल विन पड़े नई ऑपर्चुनिटी बिकॉज प्रीवियस मैच पाती वुमेंस मैच नम्बर जीएल कट वाची इत वॉस अ बिग क्लीन स्वीप और स्माल लीग ना पोस्ट पड़ टीम पाती डेफिनेटा 200 पॉइंट्स करेक्टा कैप्टन वाइस कैप्टन से पड़ी 200 पॉइंट्स क அதே மாதிரி நான் என் சேனலில் ஏன் டீம் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னா பிகாஸ் நான் இதிலேயே டீம் காமிச்சிடுறேன் அது இல்லாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க உங்களோட சேஞ்சஸ் என்ன வேணுமோ அது பண்ணிக்கோங்க அதனால தான் நான் டீம் போஸ்ட் பண்ணுறதில்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸும் அதிலே சொல்கிறேன் டெலகிராமில் லிங்க் சாரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமில் லிங்க் இருக்குது ரேண்டம் சேனலுது அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் அங்கே வந்து நான் ஃபைனலாக சில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச்சில் ஹுசேன் இருந்தார் ஏ ஹுசேன் அவர் கீ பிளேயர் சொன்னேன் ஒரு 2 விக்கெட்ஸை தரு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எடுத்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட் பெரிய கேரி பெரியால் விக்கெட் எடுக்க முடியல பட் ரெக்கார்ட் படி தான் நம்ம போக முடியும் ஸோ 75% ரெக்கார்ட் கண்டிப்பாக ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஒன்லி 25% to 10% வந்து நம்மளோட லக் டிபெண்ட்ஸ் ஆகிருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே டீம் ஜென்ரேட் பண்ணுறேன் நான் என்னோடய டீம் உள்ள கேப்டன் வைஸ் கேப்டனோடவே காட்டுறேன் ஸோ எப்பவுமே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் அப்டேட் எஸ்கேஎன் வெர்சஸ் ஜமைக்கா தலைவாஸ் எஸ்கேஎன்னும் ஜமைக்கா தலைவாஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் த பேப்பர் ஜமைக்கா தலைவாஸ் ஒரு வெரி ஸ்ட்ராங் டீம் பவர் ஹிட்டிங் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இருக்க டீம் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ்னால் ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இல்லை ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவே இருக்காங்க ஸோ அதுதான் அவங்களோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த சீசனில் அதை வந்து மற்ற டீம்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இல்லை எல்லா லெக் ஸ்பின்னர்ஸாக யூஸ் பண்ணி அதாமல் லெஃப்ட் ஹேண்ட் போலர்ஸாக யூஸ் பண்ணி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அவங்களும் வீக்னஸ்ஸை நல்லா காட்டுறாங்க ஸோ சேம் திங் எஸ்கேஎன் வந்து அந்த வீக்னஸை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் லெஃப்ட் ஹேண்ட் போலர்ஸும் லெஃப்ட் ஹேம் ஸ்பின் போலர்ஸும் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் லெக் ஸ்பின்னர்ஸும் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஸோ வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் யார் இந்த கீ பிக்னு நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பிச் வந்து அதே பிச்சில் என்ன இப்போ நடக்கிற பிச்சிலே தான் நடக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி 140 ப்ளஸ் இல்லை 150 எடுத்தால் ஃபஸ்ட் பேட்டிங் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் 120-130 ஆச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணால் தான் செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டாஸ் டிபெண்ட் ஆகி எல்லாமே இருக்குது ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன்லாம் பார்த்துலாம் ஸோ இதில் வந்து நம்ம திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன் இல்லை 14 பிளேயர்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அதை 14 பிளேயர்ஸ் வச்சு தான் ரொட்டேட் பண்ண போகிறோம் 11 அதுலேருந்து ஒரு பெஸ்ட் 11 எடுக்க போகிறோம் ஸோ தட் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வில் கோ வித் தட் ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் உங்களுக்கு வந்து ஃபிலிப்ஸ் ராம்தீன் அண்டு வால்டர் இருக்கார் ஸோ ஃபிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த சீசனில் வர சொல்ல அதாவது இது இப்போ போகிற சீசன் ஒரு லாஸ்ட் 2-3 மேட்சஸாக பார்த்தீங்கன்னா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல பிகாஸ் அவரால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆட முடியல ஃபஸ்ட்டெலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடிந்தார் பிச்சோட ஸ்லோனஸ்ஸாக இருந்தாலும் சரி ஸ்பின்னாக இருந்தாலும் சரி அந்த ஃபாஸ்ட் பாலரோட அந்த கட்டர் பால்ஸ் இருந்தாலும் சரி அவரால் ஆட முடியல ஸோ கிராண்ட் லீக்ல டிஃப்ரென்ஷியல் ட்ராப் கண்டிப்பாக நான் சொல்வேன் தினேஷ் ராப்தீன் மஸ்ட் ஸ்பீக் இன் கிராண்ட் லீக் பிகாஸ் வென் நீங்கள் வந்து ஃபிலிப்ஸையும் ராம்தீனும் கம்பேர் பண்ணாதீங்க ஃபிலிப்ஸ் தனியாக ஒரு ராம்தீனும் தனியாக வச்சுக்கோங்க பிகாஸ் ஃபிலிப்ஸ் வந்து குயிக் ஸ்கோர் ஆஃப் த ரன்ஸ் பவுண்டரிஸில் டீல் பண்ணுற பிளேயர் ஸ்மால் லீக்ல மஸ்ட் ஸ்பீக் இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் ஸ்மால் லீக்ல மஸ்ட் ஸ்பீக் அது இல்லாமல் தொடர்ந்து 2-3 மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த மேட்ச் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் மஸ்ட் ஸ்பீக் செகண்ட் பேட்டிங் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க பட் இவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவார் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல மஸ்ட் ஸ்பீக் கேப்டன் வைஸ் கேப்டனாக வேணால் ஃபஸ்ட் பேட்டிங்னா வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் கிராண்ட் லீக்ல மட்டும் தான் ஸ்மால் லீக்ல நான் சொல்லலை நெக்ஸ்ட் ராம்தீன் நம்ம தனியாக பார்க்கலாம் பிகாஸ் ராம்தீன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த மாதிரி பிச்சில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோஸ் சிபிஎல் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன் ராம்தீன் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் எப்போவுமே பிகாஸ் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் அவர் கொடுப்பாரு அது இல்லாமல் அவர் வந்து ஸ்டாண்டர்டாக 20-30 அட்லீஸ்ட் 40 ரன்ஸ் வரைக்குமாச்சு ஆடுவார் த மெயின் ப்ராப்ளம் ராம்தீன் கிட்ட என்னன்னா ஸ்ட்ரைக் ரேட் இருக்காது அதாவது ஒரு 20 பால்ஸ் ஆனால் 22 ரன்ஸ் 23 ரன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாரு ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இல்லாதனால தான் அவரால் யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் இம்பார்ட்டன்ட் பிக் ராம்தீன்
ராம்தினை நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணால் எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ராம்தின் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் யோசிங்க ட்ராப் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஸ்லோனஸ் ஆஃப் த பிச். அப்போ வந்து பிகாஸ் அதுக்கப்புறம் முஜிப் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க, ஸ்பின்னர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டியூ ஃபேக்டர் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரில, பட் டியூ ஃபேக்டர் நான் வந்து டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். யாராச்சும் அதை பற்றி அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வால்டர். வால்டர் பற்றி என்ன சொல்கிறது, இந்த சீசன் அவரால் ஒரு பெர்ஃபார்மே சுத்தமாக பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் கூட கிடையாது. கிராண்ட் லீக்கில் இன்றைக்கி அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியல. பிகாஸ் இவருக்கு ஸ்பின்னர்ஸ் கிட்டே ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இவர் ஓப்பனிங் இறங்கினார்னா எத்தவனே ஸ்பின்னர்ஸ் கிட்டே தான் பால் கொடுப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி இவர் வந்து விக்கெட் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டி சில்வா ஒரு க்ரூஷியல் பிக். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டெஃபினட்டாக அவரை பிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரென்ஷியலான டீம். டி சில்வா வந்து கிராண்ட் லீக்கில் ஒரே ஒரு ஃபோர் டீம்ஸ் இல்லை சாரி 11 டீம்ஸ் பண்ணிங்கன்னா டி சில்வா பிளேயிங் லெவனில் இருந்தார்னா ஒன் ஆர் டூ டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து பிலிப்ஸ் ட்ரை பண்ணலன்னா உங்களுக்கு ராம்தினா டி சில்வாவான்னு உங்களுக்கு டவுட் வந்தால் டெஃபினட்டாக டி சில்வாக்கு போங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங் செக்ஷன் போயிடலாம். ஸோ பேட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா லிவைஸ் இருக்காது. லிவைஸ் இருக்காரு. மக்கள் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். லிவைஸ், டங்க், பவல், நெக்ஸ்ட் வந்து லின். இந்த நாலு பேரை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த நாலு பேரில் பிரேக் டவுன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லிவைஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். லிவைஸ் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே எத்தனை தூக்கி பாலை தூக்கி முஜிப் கிட்டே குத்துருவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் முஜிப் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிங்கன்னா லின்னை ட்ராப் பண்ணிடுங்க. இட்ஸ் ரொம்ப ரிஸ்கி. ஆனால் உங்களுக்கு லின்னு வேணும் சாய்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்னா, லின் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் விளையாடக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால் விளையாடக்கூடிய பிளேயர். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, பட் மேஜர்லி டியூ ஃபேக்டர் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முஜிப் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அது இல்லாமல் சந்தீப் லாமிச்சனி வேறு ஃபுல்லாக ராங், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபுல்லாக ராங் ஒன்னே போட்டுட்ருக்காரு. போன மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ லின்னும் டங்க்கும் இந்த சேம் கேஸ். ஸோ டங்க் எப்போ செலக்ட் பண்ணோன்னு சொல்கிறேன். டங்க் வந்து வெறும் பேட்டிங்கான ஆப்ஷனாக இருந்தால் எடுக்காதீங்க. இட் வில் பி எ ரிஸ்கி சாய்ஸ். அதே மாதிரி போலிங்கும் போலிங் போட நம்பி ஏற்றாலும் ஒரு ரிஸ்கி சாய்ஸ். பிகாஸ் ஆப்போனண்ட்டில் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவர் வந்து ஆஃப் ஸ்பின்னர். ஸோ ஒரு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரில. பிகாஸ் ஆப்போனண்ட்டில் எல்லாம் பவர் ஹிட்டர்ஸ் வர. ஸோ ஆஃப் ஸ்பின் அந்தளவுக்கு எடுக்குமான்னு தெரில. நீங்கள் இவர் எடுக்கிறது பதில் வேணால் ஜக்கு சார் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு ராங் ஒன்ஸ் ஆச்சு போடுவார், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விக்கெட்டுக்கு. ஸோ டங்க் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் என்ன பொறுத்திருக்கோம். சப்போஸ் டங்க் வேணும்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா டங்க் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ரன்ஸ் வந்து ரொம்ப போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 130-140 அப்படின்னா தான் கொஞ்சம் டங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது ஒரு ஃபோர் டீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாலே டீம் போட்டிங்கன்னா அதில் ஒரே டீம் மட்டும் ஒன் டீம் மேக்ஸிமம் டங்க் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னா ரெண்டு டீம்லேயும் டங்க் வச்சுக்கோங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். நெக்ஸ்ட் லின். லின்னால் சுத்தமாக பிச்சை ரீடே பண்ண முடியல வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பின். அவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர். ஆனால் ஒரே ஒரு சஜஷன், நீங்கள் லின்னை ட்ராப் பண்ணுறதுனாலும் சரி வைக்கிறதுனாலும் சரி ஏதாச்சும் ரெண்டு டீமில், ஒரு டீமில் கேப்டனாக ஒரு டீமில் சும்மா அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த டீமை வச்சுடுங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு 11 டீம் போகிறீங்கன்னா ஒரு டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். லின்னு ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் இன்னைக்கு டெஃபினட்டாக அவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆப்போனண்ட்டில் ஃபுல்லாக முஜிப்லாம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், பட் ஸ்டில் அவர் ராங் ஒன் நல்லாவே போடுறாரு என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் லின்னு வந்து ஒரு நார்மல் பிளேயர் கிடையாது, ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஒரு 6 ஓவர்ஸ் நின்ட்டார்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், 6 ஓவர்ஸ் நின்ட்டார்னா கண்டிப்பாக க்ளீன் ஸ்வீப் பண்ணுறது ஹை சான்சஸ் இருக்குது. ஒரு கிராண்ட் லீக்கில் டெஃபினட்டாக நீங்கள் லின்னை கேப்டன் வச்சு ட்ரை பண்ணுங்கள், ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபேக்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பவல். பவல் வந்து போலிங்காக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த மேட்ச். பிகாஸ் பவல் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதனால் ஆப்போனண்ட்டில் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் வந்து இன்றைக்கி ஐகானோ இம்ரான் கானோ மேபி சவுதி ரெண்டு பேருமே பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சவுதியும் ஒரு லெக் ஸ்பின்னர், அதே மாதிரி ஐகானும் ஒரு லெக் ஸ்பின்னர். கண்டிப்பாக ரெண்டு பேரையும் வந்து டீமில் இன்றைக்கி பார்க்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆப்போனண்ட்டில் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ நான் கேப்டனாக இருந்தால் என்ன செய்வேன்னா ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸை வச்சு ஃபுல்லாக அவே த பால் போட சொல்லி, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் போட சொல்லி ட்ரை பண்ணுவேன். அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ டெஃபினெட்லி பவல், அதில் ஒரு பவலுக்கு வந்து ஸ்பின்னில் அந்தளவுக்கு வாட்டோசே அவர் அந்தளவுக்கு நல்லா விளையாடுறதில்ல. பட்
என்னை பொறுத்த வரைக்கும் பவல் போலிங்காக வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னடா மக்கள் செலக்ட் பண்ண நாலு பிளேயரும் வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், இல்லை அப்படி நான் சொல்ல, மக்கள் செலக்ட் பண்ண நாலு பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் தான். பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்கேன், லென் வந்து கிராண்ட் லீக்ல கேப்டன் சாய்ஸ், அதே மாதிரி லிவைஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸு, டங்க் உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னராக இருக்காரு, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணான்னா டங்க் வச்சுக்கோங்க, பவல் போலிங் சாய்ஸ் வேணுன்னா பவலை வச்சுக்கோங்க, இதுதான் நான் கொடுக்குற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக் பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியல் பிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக், என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல இந்த மூணு பிளேயர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, அலி, போனர் அண்ட் பிளாக்வெல், பிளாக் சரி பிளாக்வுட். ஸோ இங்கே மூணு பேரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிக்காக இருப்பாங்க, அலி, வுட், போனர், இவங்க மூணு பேரில் யாராச்சும் ரெண்டு பேர் விளையாடுறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா, கிராண்ட் லீக்ல இவங்க மூணு பேரில் ரெண்டு பேரையும் எடுத்துட்டு மக்கள் செலக்ட் பண்ண நாலு பேர் லுவைஸ், லீ, லின், டங்க் அண்ட் பவல், இந்த நாலு பேரில் ஏதாச்சும் ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டெஃபினெட்லி ஐ எம் சேயிங் நல்ல காம்பினேஷன் அது, நீங்கள் அதே மாதிரியே போகலாம், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேயர்ஸ் எப்போ எடுக்கணும் சொல்கிறேன், இப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பிளாக்வெல்லும் போனரும் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே விளையாடியிருக்காங்க, ரெண்டு பேரும் பொறுமையாக இந்த பிச்சில் ஃபென்டாஸ்டிக்காக ஆடிருக்காங்க, அவசியமே படல, நல்லா பிச்சை நல்லா பாலெல்லாம் நல்லா ரீட் பண்ணி விளையாடுறாங்க, அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக். அதே மாதிரி பர்சன்டேஜ் செலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, தயவு செஞ்சு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேணாம், பட் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் இன் அ டீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிஃப் அலி பற்றி, ஆசிஃப் அலி பற்றி சொல்ல, ஆசிஃப் அலி ஏற்கனவே சொல்லியாச்சு, அவர் வந்து பாகிஸ்தானி சப்கான்டினென்ட் பிளேயர், ஸ்பின்னர்ஸ் நல்லா ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனாலே அஃபி அலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிக். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரவுண்டர் செலெக்ஷன் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் செலெக்ஷனில் ஒரு பெரிய இம்பேக்டே இருக்காது, பிகாஸ் வெறும் மூணே பேர் தான் இருக்காங்க, ரசல், தன்வீர் அண்ட் பிராத்வேட். ரசல் வேறு போன மேட்ச் வேறு விளையாடல. ஸோ ரசல் வந்து கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக அவர் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரசல் ஒரு மேட்ச் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து ஹெவி ஸ்கோர் பண்ணணும், ஒரு டூ த்ரீ விக்கெட்ஸ் எடுக்கணும், அது வரைக்கும் நீங்கள் அவரை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து எடுக்காதீங்க, ஸ்மால் லீக்ல இருந்தாலும் சரி கிராண்ட் லீக்ல இருந்தாலும் சரி, பிகாஸ் அவர் ஒரு மேட்ச் ஃபுல் ஃபெஜ்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஒரு 50% பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் ஃப்ளாப் ஆவார், அது வரைக்கும் அவர் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு மேட்சில் கண்டிப்பாக பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அது வந்து இன்னும் டியூவில் இருக்க அந்த பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரசல் இஸ் இம்பார்ட்டன்ட் பிக். நெக்ஸ்ட் பிராத்வேட், பிராத்வேட்டுக்கு இந்த பிச்சுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேட் ஹிட்டர் எக்ஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ஒரு க்ரூஷியல் எண்டில் வந்து ஒரு 20-30 ரன்ஸ் அடிக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கிராண்ட் லீக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார், கண்டிப்பாக 2-3 ஓவர்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிகாஸ் ஆஃப் ரோமன் பவர்னால தான் இவருக்கு ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் ரோமன் பவர் வந்து ஓவர் போடுறாருனே தெரியல, அவர் விக்கெட்டும் எடுக்க மாட்டேங்கிறார், ஸ்டில் பிராத்வேட்டோட ஓவர்ஸை கட் பண்ணுறாரு, இட்ஸ் வெரி பேட். பட் பிராத்வேட் இஸ் வெரி குட் ஆப்ஷன் ஃபார் கிராண்ட் லீக், மஸ்ட் பிக். நெக்ஸ்ட் தன்வீர், லெஃப்ட் ஆர்ம் சீமர், நோ கொஸ்டின், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் போலிங் இருந்தாலும் சரி, செகண்ட் போலிங் இருந்தாலும் சரி, தன்வீர் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் பிக், ட்ராப் பண்ணாதீங்க. வைஸ் கேப்டன் சாய்ஸ் டெஃபினட்டாக ஒரு க்ரூஷியல் பிக் சொல்கிறேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங்காக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் போலிங் போட்டார்னா கண்டிப்பாக வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், கிராண்ட் லீக்கில் வில் பி ஏ க்ரூஷியல் பிக் டெஃபினட்டாக. லோவர் ஆரில் வந்து லேட் ஹிட்டிங் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 2-3 விக்கெட்ஸ் கண்டிப்பாக இருப்பார், இனிஷியல் ஸ்பெல் போடுறாரு, டெப்த் ஓவர்ஸில் கண்டிப்பாக போவார், டெஃபினெட்லி இஸ் எ குட் சாய்ஸ். அதே மாதிரி நீங்கள் தன்வீர் வச்சிங்கன்னா யாரை வைக்கக்கூடாதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு, தன்வீர் வச்சிங்கன்னா மேலே இவரை வைக்காதீங்க, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஃபிலிப்ஸ் வைக்காதீங்க, இட் வில் பி ரிஸ்கி சாய்ஸ், அதுவும் வைஸ் கேப்டன் வச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் போலிங் செக்ஷனில் பார்த்தலாம், இன்றைக்கி நீங்கள் போலர்ஸை லோட் பண்ணி போங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் இது, போலர்ஸில் யார் எடுக்கலான்னே தெரியாது, போன மேட்ச் வரைக்கும் எல்லோரும் வந்து 2-3 போலர்ஸ் 4 போலர்ஸ் போகிறாங்க, ஆனால் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக போலர்ஸ் கொஞ்சம் ஹெவியாகவே போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா முஜிப் வந்து மக்கள்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தலாம், ஃபஸ்ட்டு முஜிப், இம்ரத், லாமிச்சேனி, ஜக்சர், ஐகான், எட்வர்ட். நான் குவார்ட்டருக்கு வரேன், குவார்ட்டரோட அப்டேட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனிங் போலர்ஸை பார்த்தலாம், எட்வர்ட் கண்டிப்பாக ஓப்பனிங் போடுவார், அதே மாதிரி ஃபுல் ஆப்போனண்ட் வந்து ஃபுல் டி அதாவது எஸ்கேஎன் வந்து ஃபுல் மேட்ச் விளாட்னாங்கன்னா கண்டிப்பாக டெப்த் ஓவர்லேயும் எட்வர்ட் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு, அந்த லேட் ஸ்விங் நல்லா ஸ்விங் பண்ணுறாரு இந்த வயசுலேயும், சாரி மஸ்ட் பிக், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக் கேண்டிடேட், எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ட் பிக், கேப்டன் வைஸ் கேப்டன் வேணால் டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க, பிகாஸ் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா
லுவைஸும் லின்னும் இருக்காங்க. லுவைஸும் லின்னும் நீங்கள் பே டீமில் வச்சிங்கன்னா எட்வர்ட் வைக்காதீங்க, பிகாஸ் லுவைஸும் லின்னும் வந்து ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அவங்களுக்கு வந்து பேஸ் பிடிக்கும், பேட்டுக்கு வர இந்த பிச்சை வர இவர் இவர் பேஸ்க்கு பேட்டுக்கு நல்லா வரும். ஸோ யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். ஸோ யோசிச்சு எட்வர்டை டீமில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐகான். ஐகான் ஒரு மஸ்ட் பிக், பிகாஸ் இம்ரான் கான் இஸ் அ மஸ்ட் பிக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். போன மேட்ச்சும் சொன்னேன், அதுக்கு முன்னாடி மேட்ச்சும் சொன்னேன், ஃபஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தார், யாரும் நம்மள, செகண்ட் மேட்ச் 3 விக்கெட்ஸ் எடுத்தார். இன் இப்போ வந்து கண்டிப்பான பிக், பிகாஸ் ஆப்போனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் ரோல் பெரிய ரோலாக இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணனா அல்டிமேட் லெவல். எஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங் வந்தால் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், இட்ஸ் ஆன் யூர் கால். நெக்ஸ்ட் ஜெகதீஷர். ஜெகதீஷர் வந்து ஒரு ஜெகதீஷர் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் இன் கிராண்ட் லீக், பிகாஸ் இவர் வந்து ஆஃப் ஸ்பின்னர். அது இல்லாமல் ரைட் என்னது ஆப்போனண்ட்டில் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் விக்கெட் எடுக்கிறதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ராங் ஒன்ஸ் தான் விக்கெட் எடுத்துருப்பாரு மேக்ஸிமம் கேசஸ். அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் தான் விக்கெட் எடுத்துருப்பாரு, செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டை விளையாட எடுத்துருக்க முடியாது. ஸோ ஆஃப் ஸ்பின்னருக்கு கிரிப்பிங் த பால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தன் தட். ஆனால் லெக் ஸ்பின்னர் மோஸ்ட் ஆஃப் தம் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜெகதீஷர் வந்து ஃபுல்லாக ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் டியூ ஃபேக்டர் இருந்தால் ஜெகதீஷர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஜெகதீஷர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, செகண்ட் இன்னிங்ஸில் டிஃபரன்ஷியல் ட்ராப் பண்ணிக்கலாம். எம்ரட் மஸ்ட் பிக், கேன் ஸ்கோர், விக்கெட் டேக்கிங் போலர், டெப்த்தில் வந்து விக்கெட் டேக்கிங் போலராக கண்டிப்பாக இருப்பார். எஸ்பெஷலி ஃபஸ்ட் இன்னிங்ஸாக மஸ்ட் பிக், செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ட்ராப் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை நீங்கள் வந்து வேணால் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணலாம், பிகாஸ் லேட்டில் ஹிட்டிங்கில் கண்டிப்பாக இவர் ஹெல்ப் பண்ணுவார். 23 ரன்ஸ் ஆன் த ஸ்காட், அது இல்லாமல் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்க ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்ரட் மஸ்ட் பிக் ஈவன் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. சந்தீப் லாமிச்சேனி, நோ கொஸ்டின் ஆன் ஹிம். இந்த ஒன்லி ப்ராப்ளம், இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆப்போனெண்ட்டில் முக்கால்வாசி பேர் ரைட் ஹேண்ட் சாரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சந்தீப் லாமிச்சேனி ஃபுல்லாக வந்து ராங் ஒன்ஸாக போடணும் மோஸ்ட்லி விக்கெட். இந்த மேட்ச் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் எஸ்பெஷலி ராங் ஒன்ஸ் இவர் சூப்பராக போடுறாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுங்கள், செகண்ட் போலிங் வந்தால் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் லாமிச்சேனி, பிகாஸ் கொஞ்சம் டியூ ஃபேக்டர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் முஜிப், நோ கொஸ்டின், மஸ்ட் பிக் ஈவன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸும் சரி. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், எஸ்பெஷலி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் வந்து ஒரு கேப்டன் சாய்ஸ் மெட்டீரியல். ஸோ இம்பார்ட்டன்ட் பிக், ட்ராப் பண்ணாதீங்க. ஸோ டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் நம்ம பார்த்துலாம். மெயினாக சவுதி, பெருமாள் அண்ட் காட்டல் அண்ட் ஜோசப். ஸோ இந்த 4 பேரும் என்னோட டிஃப்ரென்ஷியல் லிஸ்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக யாரையாச்சும் நான் ஒரு இந்த 4 பேர்லேருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயராச்சும் நான் கிராண்ட் லீக்ல எடுப்பேன். எஸ்பெஷலி குவார்டர் பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் போலிங் இருந்தால் மஸ்ட் பிக், ட்ராப் பண்ணாதீங்க. இவரோட எக்ஸ்ப்ளோசிவ் போலிங்க்கு நல்ல சாய்ஸ் இருக்குது. ஆனால் கிராண்ட் லீக்ல டிஃப்ரென்ஷியல் ட்ராப், கிராண்ட் லீக்ல ஸ்மால் லீக்ல குவார்டர் இருந்தாவே எல்லாரும் குவார்டருக்கு போய்ட்டு குவார்டருக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. கிராண்ட் லீக்ல டிஃப்ரென்ஷியல் ட்ராப், இதுக்கப்புறம் உங்கள் கால். உங்களுக்கு குவார்டர் ட்ராப் பண்ண வேணாம்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ட்ராப் பண்ணணும்னா எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பொறுத்தவரைக்கும் நைட் மேட்ச்சில் குவார்டர் வில் பி அ டிஃப்ரென்ஷியல் ட்ராப் என்ன பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். நெக்ஸ்ட் சவுதி, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் சவுதி மஸ்ட்டு, பிகாஸ் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ சவுதி அண்ட் இம்ரான் கான் வில் பி த கீ ஃபேக்டர். அவங்கள சுற்றி தான் டீம் மற்ற போலிங்கை வந்து அவரை சித்த மற்ற போலிங்கை வந்து எம்ரட் வந்து பிளான் பண்ணுவார், பிகாஸ் எம்ரட் சவுதி அண்ட் ஐகான் ஜெகதீஷர் இந்த 4 பேர் தான் இம்பார்ட்டண்ட்டான போலர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் ஜோசப். ஜோசப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜோசப் வந்து அவர் வந்து எல்லா மேட்ச்சும் ஒரு விக்கெட் எடுத்தாலும் சரி, ஒரு விக்கெட் எடுக்கலனாலும் சரி, ஆனால் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் மோர் தென் 4 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் ஒரு டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் அவரோட ரெக்கார்டு பார்த்துருப்பீங்க. வெஸ்ட் இண்டீஸில் இருந்தாலும் சரி, டொமஸ்டிக்கில் இருந்தாலும் சரி, ஐபிஎல் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சூப்பராக விக்கெட் 4 to 5 விக்கெட்ஸ் எடுப்பார். அதுக்கப்புறத்துலேருந்து இவனாக அவன் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கேஸ் ஜோசப் கிட்ட, பட் ஒரு நல்ல பேஸ். நெக்ஸ்ட் வந்து பெருமாள் இன்றைக்கி பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரில, பிகாஸ் கொஞ்சம் ரிஸ்கி தான் ஆப்போனண்ட்டில் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால. ஸோ மேபி அப்படி இருந்தாலும் இவர் 2 or 3 ஓவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் 3 ஓவர்ஸ். அதுதான் என்னோடய ஒப்பீனியன். எப்போ எடுக்கலைன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் வந்தால் கண்டிப்பாக எடுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போலிங்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ நான் என் டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன், என் டீம் பார்த்துடலாம். இன்னும் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணல, இமெயில் தான் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணோம். ஸோ என்னோடய டீம் இப்படி தான் ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான்
ஃபிலிப்ஸ் எடுத்திருக்கேன் பிகாஸ் ஃபிலிப்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா விளையாடுவார். பட் ஃபிலிப்ஸ் வில் பி டிஃபரன்ஷியல் ட்ராப் இன் கிராண்ட் லீக். கிராண்ட் லீக் எப்பவுமே நான் வந்து பிள்ளைங்களை ஒன்று ரிலீஸ் ஆகிட்ட தான் நான் ஜென்ரேட் பண்ணுவேன். ஸோ டிஃப்ரென்ஷியல் பிக்கை நான் லின் எடுத்திருக்கேன் பிகாஸ் யாருமே லின்னுக்கு போக மாட்டாங்க, எல்லாமே லிவைஸ் போவாங்க, டங்க் போவாங்க. ஸோ ஐ எம் கோயிங் வித் லின். லின் வந்து இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் ஸ்டில் ஐ எம் டேக்கிங் ஹிம் இன் மை ஸ்மால் லீக் ஆல்சோ. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து போனர் மஸ்பிக். ஒரே ஒரு டவுட், இவர் போலிங்காக வச்சுருக்கேன் பவல். பவல் நான் வைக்கலைன்னா கண்டிப்பாக நான் பிராத்வைட் எடுக்கணும். ஸோ அதனால் பவல் ட்ராப் பண்ணனா கண்டிப்பாக நான் வந்து இங்கே வந்து பிளாக் வுட் எடுத்துகிட்டு எட்வர்ட் பதில் கண்டிப்பாக நான் வந்து பிராத்வைட் எடுப்பேன். இதே என்ன காம்பினேஷனுக்கும் கிராண்ட் லீக்குக்கு சொல்கிறேன், இப்படி தான் என்ன காம்பினேஷன் சுத்தம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சுற்றுங்க, இதே மாதிரி ரவுண்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவ் எப்பவுமே ரசல் தான் ஸ்மால் லீக்கில் கேப்டன். நெக்ஸ்ட் தன்வீர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக், வைஸ் கேப்டன் சாய்ஸ் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். நெக்ஸ்ட் இம்ரத் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் சாரி ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் இம்ரான் மஸ்ட் பிக். ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் வைஸ் கேப்டன் சாய்ஸ். எட்வர்ட் ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் ட்ரை பண்ணுவேன், செகண்ட் போலிங்காக இருந்தால் எல்மி ட்ராப்பிங் எட்வர்ட். எட்வர்ட் ட்ராப் பண்ணிட்டு நான் பிராத்வேட் எடுத்துக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த டீம் வந்து ஸ்மால் லீக்கில் ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் சந்தீப் லாமிச்சேனி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், லெக் ஸ்பின்னர். ராங் ஒன்ஸ் அவரோட ப்ராப்பர் ஒன்ஸோட ராங் ஒன்ஸ் நல்லா போடுறாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். தென் முஜிப் ஆஸ் யூஷுவல் எல்லாரோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இன்றைக்கி இருப்பாங்க. ஸோ என்னோட வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஆஸ் யூஷுவல் இஸ் முதிப். மேபி நான் வைஸ் கேப்டன் மட்டும் முஜிப் மாற்றினாலும் மாற்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டிபெண்ட்ஸ் அப்பான் த டாஸ். செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் யோசிப்பேன், ஃபஸ்ட் பேட்டிங்னா யோசிக்கவே மாட்டேன். முஜிப் தான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் ஈவன் இன் கிராண்ட் லீக். ஸ்மால் லீக்ல இதுதான் என்னோட காம்பினேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் பிளேயர்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுவேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரேண்டம் சேனலோட லிங்க், ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் அங்கே போஸ்ட் ஆகுமா ஆகாதுன்ற செகண்டரி, பட் இதான் என்னோட கான்செப்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் கோ வித் சேம் ஸ்ட்ராட்டஜி. ஹோப்ஃபுல்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.